ஆன்மீக அன்பர்களுக்கு ஏந்திரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிலைவாசல் பத்தி தான். நிலைவாசல்ல அதிர்ஷ்டம் தேடி வர, மகாலட்சுமி ஓடி வர, குலதெய்வம் நிற்க, அது மாதிரி வந்து குலதெய்வம் தேடி வர, இது மாதிரிக்கு வந்து நம்ம நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம். எப்பயுமே வந்து அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல வசியை முடிச்சு மாதிரி நம்ம கட்டுறது வந்து விசேஷம். அதுல வந்து குலதெய்வத்துல இருந்து வாங்கிட்டு வந்த விபூதி, குங்குமம், எலுமிச்சு பழம், கறித்துண்டு, மஞ்சள் கொம்பு, வசம்பு, உப்புகள், இது மாதிரி வந்து நம்ம எப்பயுமே கட்டி வைக்கணும். அது மட்டும் இல்லாம நிலைவாசல்ல முக்கியமான புனித சிம்பல்கள், நம்ம ஓம் சிம்பல், ஸ்வஸ்டிக் சிம்பல் வந்து நீங்க கண்டிப்பா நிலைவாசல்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அது அதிசக்தி வாய்ந்த பரிகாரமா இருக்கும். சப்போஸ் உங்க வீட்டுல யாராவது ஏழரை சனியால சனிதோஷங்கள் இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து வீட்டுக்கு வலது பக்கத்துல ஒரு பிள்ளையார் படமோ இல்ல வந்து அனுமன் படமோ நீங்க வந்து மாட்டி வச்சு டெய்லியும் அதுக்கு ஒரு வெற்றிலை மாலையோ, அந்த உங்களுக்கு வீட்டுல என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ மாலையோ நீங்க கண்டிப்பா போடுங்க. அந்த மாதிரி வழிபட்டு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல பரிகாரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிலைவாசல்ல எப்பயுமே வந்து மஞ்சள் குங்குமம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைத்து கோலம் போட்டு, இது மாதிரி நம்ம வந்து நிலைவாசல்ல வந்து நல்லா அழகா வச்சிருக்கணும். எப்பயுமே கோலம் மஞ்சள் குங்குமம் வாசனை நிறைந்ததா இருக்கணும். எப்பயுமே வந்து மாவிலை கட்டுங்க. மாவிலை கட்டும் பொழுது நம்மளுக்கு வந்து காஞ்சா கூட அதுல வந்து நம்ம சயின்டிபிக் ரீதியா பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தள்ளிட்டு ஆக்சிஜனை இழுக்கிற சக்தி அதுக்கு உண்டு. நெகட்டிவை வந்து வெளியே ஓட்டிடும். அது வந்து அதிசக்தி வாய்ந்த ஒரு தோரணம். அது மட்டும் இல்லாம எப்பயாவது நீங்க பிள்ளையார் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா, நீங்க வந்து அங்க போடுற அங்க சாமிக்கு யூஸ் பண்ணிட்டு போடுற அருகம்புல் மாலை, வெற்றிலை மாலை, அது மாதிரி கிடைச்சிச்சுன்னா வந்து நிலைவாசல்ல தொங்க விடுங்க. அப்ப வந்து நிலைவாசல்ல இருக்கிற திருஷ்டிகள் விலகி நம்மளுக்கு வந்து நல்ல ஆற்றல் ஈர்த்து கொடுக்கும். சாமியோட வசீகர சக்தி தான், சாமி வந்து தங்குற அந்த யோகம் கிடைக்கும். எப்பயுமே வந்து மகாலட்சுமி, அந்த காலத்துல வந்து காரைக்குடி வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி கஜலட்சுமி சிற்பங்கள் வந்து வச்சிருப்பாங்க. எப்பயுமே நல்ல தாமரை பூ, மயில், அந்த மாதிரி கதவுகள்ல அதிக வேலைப்பாடுகள் இருக்கிற மாதிரி கதவுகள் நம்ம வச்சிருக்கும் போது ரொம்ப ரொம்ப அதி தெய்வ கடாட்சம் உள்ள வீடுகளா இருக்கும். எப்பயுமே நிலைவாசல்ல எப்பயுமே வந்து ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். காலையிலே சாயந்தரமும் தொடச்சி கோலம் போடுறது, இது மாதிரி வைக்கும் பொழுது தெய்வ கடாட்சம் எப்பயுமே வீட்டில் இருக்கும். வீடு வந்து அதிர்ஷ்டம் நிறைந்த வீடா மாறும். வீடுகள் வந்து எதோடும் எப்பயுமே நம்ம வந்து சாம்பிராணி போடணும். சாம்பிராணி போட்டு நிலைவாசல்ல காமிக்கணும். நிலைவாசல்ல எப்பயுமே வந்து அந்த ஐந்து தங்கங்கள் வச்சிருப்பாங்க, வலம்புரி சங்கு பதைக்கிறது, அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல வந்து நிலைவாசல் வைக்கும் பொழுது ரொம்ப நல்ல புனிதமான நாள்களா பார்த்தா வச்சிருப்பாங்க. தங்கம் பதிக்காதவங்க இப்ப நீங்க வந்து உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க வந்து விளக்கேற்றி வைங்க, மஞ்சள் கொம்பு கட்டுங்க, தங்கத்துக்கு ஈக்குவலா கட்டுங்க. எப்பயுமே வந்து நம்ம காப்பு கட்டும் பொழுது நம்ம வந்து ஆவாரம் பூ சேர்ந்து கட்டுவோம். நம்ம பொதுவாகவே வந்து ஆவாரம் பூ வந்து குரு யோகம் உடையது. அது எப்பயுமே வந்து நம்ம வாசல்ல ரெண்டு ரெண்டு போட்டு வைக்கிறது, பூக்கள் போட்டு வைக்கிறது, அது மாதிரி வந்து நம்ம உருளியில வந்து நம்ம எப்பயுமே பூ போட்டு வைப்போம். அது மாதிரி வந்து நிலைவாசல் பக்கத்துல வந்து அந்த உருளியில வந்து வாசனை மிகுந்த பூக்கள், பச்சைக்கற்பூரம், மஞ்சள் தண்ணி, உப்பு போட்டு அந்த தண்ணியில வந்து நீங்க இந்த மாதிரி பூக்கள் மிதக்க விடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. நல்ல சக்தியை நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கறது அந்த உருளி வந்து நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து ஒரு அகல்ல வந்து நீங்க வந்து உப்பு வைங்க, ரெண்டு பக்கம் ரெண்டு உப்பு வைங்க. எப்பயுமே வந்து இது எலுமிச்சை பழம் கட் பண்ணி எப்பயுமே நிலைவாசல்ல எப்பயுமே எலுமிச்சை பழம் கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி அதில் வைக்கிறது, உப்பு வைக்கிறது, இது வந்து நேர்மறை ஆற்றல் நம்மளுக்கு எழுத்து கொடுக்கும். ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பரிகாரம். நிலைவாசல்ல வந்து நம்ம எப்பயுமே வந்து சுபிச்சமாக வச்சுக்கணும், அழகாகவும் வாசனை நிறைந்த இதாகவும் வச்சுக்கணும். வீட்டை எப்பயுமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மஞ்சள் தண்ணி பச்சைக்கற்பூரம் போட்டு தொடச்சி சுத்தமாக வச்சிருக்கணும். சுதூப தீபங்கள் காமிக்கணும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லாம் நம்ம காமிக்கணும். ஆகாச கிருடன் கிழங்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டு வாசலில் கட்டுங்க. படிகாரக்கல் கட்டுங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். இது ரெண்டுமே வந்து நம்ம கம்பளி கயிறில் வந்து படிகாரக்கல் கட்டுறதும் ஆகாச கிருடன் கிழங்கு கட்டுறதும் வந்து நெகட்டிவை நல்லா துரத்தி விட்டுட்டு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சுபிச்சம் உண்டாகும், லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். எப்பயுமே நம்ம வந்து ஏதாவது கோயிலுக்கு போகிறோம் வரோம்னா கிடைக்கிற மஞ்சள் குங்குமத்தை கொஞ்சோண்டு வந்து நிலைவாசல்ல தடவி வைக்கணும். மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு எப்பயுமே வந்து நிலைவாசல் வந்து மங்களகரமா வச்சிருக்கும் போது நம்மளுடைய மகாலட்சுமி கடாட்சம் வந்து எப்பயுமே பொங்கி வழியும் சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த நிலைவாசல்ல தான் நம்மளுடைய தெய்வங்களோட குடியிருக்கும் தன்மை இருக்கும். வீடு தாண்டி உள்ளே வரும்பொழுது நம்ம வந்து சுபிச்சமாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணும்பொழுது எப்பயுமே வந்து அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது மாதிரி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வீடு வந்து சுபிச்சமாக இருக்கும். கெட்ட சக்தி வெளியே போயிட்டு நல்ல சக்தி வரும். வீட்டில் வந்து நல்ல காரியங்கள் மங்கள காரியங்கள் தான் நடக்கும். இது பார்த்துக்கோங்க. எப்பயுமே பின்வாசல் வச்சுருந்தீங்க அப்படின்னா பின்வாசலையும் நீங்கள் சுத்தப்படுத்தி
அங்கேயும் வந்து எலுமிச்சைப்பழம் கட் பண்ணி வைக்கிறது, கோலம் போடுறது, இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். செம்மண் கரையிடுங்க. செம்மண் கரையில் வந்து எப்பவுமே கோலம் போடும்பொழுது, வெள்ளை கோலம் போடும்போது செம்மண்ணும் சேர்த்து இருக்கணும். அப்போ தான் வந்து மகாலட்சுமி கடாட்சம் பொங்குன்னு சொல்லுவாங்க. கோலம் போட்டு அது நடுவில் மஞ்சள் பொங்கல் வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, இந்த மாதிரி வைக்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம வந்து அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணும். நிலைவாசல் பக்கத்தில், வாசல் பக்கத்தில் எப்பவுமே கற்றாழை செடிகள், வெற்றிலை செடிகள், இந்த மாதிரி மங்களகரமான செடிகளை வந்து எப்பவுமே வச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. வீட்டுக்குள்ளேயும் வந்து மணி பிளான்ட் செடிகள் வந்து வடக்கு பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப சுபிச்சமான ஒன்று. இது மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து ரொம்ப மங்களகாரியங்கள், ரொம்ப அதிசக்தி வாய்ந்த லட்சுமி கடாட்சம் உண்டாகும். இது மாதிரி நிறைய ஆன்மீக குறிப்புகள் நான் கொடுக்குறேன், தொடர்ந்து பாருங்கள். யாத்ரா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.